இன்றைய போட்டியில் வெற்றி உறுதி. ஆனால் இந்திய அணிக்கு தேவையான அதிக ரன் ரேட் வித்தியாசத்தில் வெற்றி கிடைக்குமா? ஜோதிடம் என்ன சொல்கிறது? கடந்த போட்டிகளில் கணித்தது எல்லாமே 100% துல்லியமாக நடந்துள்ளதைத் தொடர்ந்து இன்றைய போட்டியிலும் ஜோதிட கணிப்பு எப்படி இருக்கும் என்பதை விரிவாக பார்ப்போம் வாங்க. அதாவது இந்தியா வெர்சஸ் ஸ்காட்லாந்து அணிகளுக்கு இடையேயான முக்கியமான போட்டி இன்று இரவு நடைபெறவுள்ளது. ஆப்கானிஸ்தான் வெர்சஸ் நியூசிலாந்து மோதும் போட்டி நடைபெறும் வரையிலும் இந்திய அணியின் அரையிறுதி வாய்ப்புக்கான கதவுகள் திறந்தே இருக்கிறது என்பதால் ஸ்காட்லாந்துக்கு எதிரான இன்றைய போட்டி என்பது இந்திய அணிக்கு மிக மிக முக்கியமான போட்டி. இந்த போட்டியில் இந்திய அணி வெற்றி பெற்றுவிடுமா என்று கேட்டால் எளிதாகவே வெற்றி பெற்றுவிடும். ஆகவே அதற்கெல்லாம் ஜோதிடம் என்பது தேவையில்லை. ஆனால் இந்திய அணிக்கு தேவையான அதிக ரன்ரேட்டில் வெற்றி கிடைக்குமா என்பதை கணிக்கத்தான் ஜோதிட கணக்கு பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் நாம் எதிர்பார்ப்பது போல அடுத்ததாக நடைபெறும் ஆப்கானிஸ்தான் நியூசிலாந்து மோதும் போட்டியில் நியூசிலாந்து அணியை ஆப்கானிஸ்தான் அணி ஒருவேளை வெற்றி பெற்றுவிட்டால் மட்டுமே போதாது. அதே சமயம் இந்திய அணியும் ஆப்கானிஸ்தான், ஸ்காட்லாந்து, நபீபியா போன்ற அணிகளுக்கு இடையேயான போட்டியில் அதிக ரன்ரேட் வித்தியாசத்தில் வெற்றி பெற வேண்டும். உதாரணமாக இந்திய அணி முதலில் பேட்டிங் செய்தால் குறைந்தது 56 ரன்கள் வித்தியாசத்திலாவது வெற்றி பெற வேண்டும். அதேபோல இரண்டாவதாக பேட்டிங் செய்ய நேர்ந்தால் குறைந்தது 14 ஓவர்களுக்கு உள்ளாகவே வெற்றி பெற்றிருக்க வேண்டும். அப்படி பார்த்தால் முதல் போட்டியில் ஆப்கானிஸ்தான் அணிக்கு எதிரான போட்டியில் 66 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று முதல் படியை சரியாக கடந்துவிட்டது. இன்னும் ஸ்காட்லாந்து, நபீபியா போன்ற அணிகள் மட்டும்தான். சரி, இன்றைய போட்டியில் என்ன நடக்கும் அப்படின்னு ஜோதிட பார்வையில் பார்த்தால் ஸ்காட்லாந்து கேப்டன் கைல் கோட்சர் என்பவருக்கு மேசராசி. மேசராசிக்கு உண்டான அதிர்ஷ்டமான நாட்களில் இன்றைய நாளான வெள்ளிக்கிழமை கிடையாது. ஆனால் விராட் கோலியின் கன்னிராசியில் அதிர்ஷ்டமான நாட்களில் வெள்ளிக்கிழமை உண்டு. ஆகையால் நாம் இதற்கு முன்பு சொன்ன அனைத்து போட்டிகளிலும் அதிர்ஷ்ட நாள் யாருக்கு உள்ளதோ அவர்கள் பக்கம்தான் வெற்றி பலனளித்துள்ளது. இதனால் இன்றைய போட்டியில் இந்திய அணிக்கு கட்டம் வேற லெவலில் உள்ளது என்பதை யாராலும் மறுக்க முடியாது. அதேபோல போட்டி நடைபெறும் இன்றைய தேதியான 5ஆம் தேதியை வைத்து பார்த்தால் மேசராசிக்கு அதிர்ஷ்ட எண்கள் வரிசையில் 5ஆம் எண் கிடையாது. 9ஆம் எண் தான் மேசராசிக்கு அதிர்ஷ்ட எண். ஆனால் விராட் கோலியின் கன்னிராசியின் அதிர்ஷ்ட எண்ணே 5ஆம் எண் தான். ஆகையால் இதிலும் இந்திய அணிதான் முன்னிலை பெறுகிறது. ஆகவே எப்படி பார்த்தாலும் இன்றைய போட்டியில் இந்திய அணிக்கு எல்லாமே சாதகமாகத்தான் உள்ளதால் அதிக ரன்ரேட்டில் வெற்றி பெறுவது என்பது மிக மிக எளிதான ஒன்றுதான். சரி, நீங்கள் சொல்லுங்கள், இன்றைய போட்டியில் இந்திய அணியின் அதிகபட்ச ரன்ரேட் வெற்றி என்பது சாத்தியமா என்பதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.